பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு காட்டுப்பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இது ரொம்பவே அறந்த காடாக இருக்கு. நிறைய முதலைங்க வேற இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷலைட்ட ஒன்று. வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க நம்ம ஒரு புது லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையவே முதலைங்க இருக்குன்னு சொல்கிறாங்க. முதலையெல்லாம் பார்த்து பயந்தா மீனை பிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு மேன்வாஸ் வயலில் வர பேர்கிள்ஸ் மாதிரி விசிறி வலையை தூக்கிட்டு காட்டுக்குள்ளே கிளம்பிட்டோம். டிஸ்கவரி சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேர்கிரில்ஸ் தான் இருப்பார். ஆனால் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையவே பேர்கிரில்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு பேர்கிரில்ஸ் தான் இவர். எவ்வளோ அழகாக தண்ணியை கிராஸ் பண்ணி வராருன்னு பாருங்கள். சரி, நான் செவனேந்தாளாக போய்க்கிருந்தேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்கிற இடத்துக்கு நம்மளோட வண்டோட உதவியோடு வந்து சேர்ந்துட்டோம். என்னோட செல்லக்குட்டியான இந்த பச்சை வளர் இருக்க தைரியத்தில் நான் இன்றைக்கி ரொம்பவே ஆசைப்பட்டு வந்திருக்கேன். நிறைய மீனை பிடிக்கணும்னு. கண்டிப்பாக இவன் எனக்கு உதவி பண்ணி நிறைய மீனை பிடிக்க வைப்பான். ஐயோ டேய், அவன் தான் இன்றைக்கி பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்ட். ஒரு வழியாக வலை காலு கையில் விழுந்து ரவுண்டாக விழுக வச்சுட்டேன். வலையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய மீன் மாட்டியிருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா வலையில் ஏதோ மீன் மாட்டியிருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் என்ன மீன் மாட்டியிருக்குன்னு தெரியல. நான் வலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இழுத்துக்கிட்டு இருக்கேன். சொன்னேன் அங்கே எடுத்துட்டு ஒரு மீனோ ரெண்டு மீனோ தான் விழுகும். முத முறையா பாத்தீங்கன்னா எங்க வலையில பல மீன் மாட்டி இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா நாங்க எண்ணி பார்த்தோம், இந்த ஒரே ஒரு தடவை வலை வீசினதுல 26 மீன் மாட்டி இருக்கு எங்களுக்கு. உங்களுக்கு வேணால் இந்த மீன் ரொம்பவே சின்னதாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீன் ரொம்பவே பெரிய சைஸ் மீன் மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இன்றைக்கி மீன் பிடிக்க போன இடத்துல போதுமான அளவு மீன் பிடிச்சதுக்கப்புறம் நாங்கள் விசிறி வலை எப்படி வீசுறது, ரவுண்டாக வீசுறது, தூரமாக வீசுறதுன்னு பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வலை பார்த்தீங்கன்னா மறுபடி தண்ணிக்குள்ளே நல்லா மாட்டிக்கிச்சு. வேறு வழி இல்லாமல் செல்லு பூச்சியை தான் உள்ளே இறங்கி எடுக்க சொன்னோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆழம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால தான் நான் இறங்கலை. ரெண்டு மூணு ஒன்று விழுக்குதுண்ணா. அதே மாதிரி இந்த பாறை பகுதியில் பார்த்தீங்கன்னா உக்காந்துருக்கிறதும் சரி, இந்த நடந்து கிராஸ் பண்ணி போகிறதும் சரி, ரொம்பவே ஜாக்கிரதையாக போங்க தயவுசெய்து. ஏன்னா இதுலேருந்து கீழே விழுந்தீங்கன்னா ரொம்ப அடிபடும். நீ என்னமா ஆற்றுக்குள்ள குளிச்சு வாயிலையும் மூக்கிலையும் தண்ணி வந்த மாதிரி எழுதிட்டு இருக்கேன். இந்த செல்லு பூச்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் இறங்கி வலையை எடுக்கும். ஆனால் பாம்பை பார்த்தா தான் ரொம்ப பயப்படும். வீட்டுக்கு கிளம்புற நேரத்துல முருக ஒரு 4 மீன ஒட்டுக்கா புடிச்சிட்டான். முருகா வெற்றி. வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். நல்ல விஷயம் மட்டும் நம்ம மீன் பிடிக்கும் போது எப்பவுமே நடக்காது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட விஷயம்தான் நல்ல விஷயமா நடந்துச்சு. கேமரா ஆன் பண்ணால் ஒரு மீன் மாட்டாதீங்க பாருங்க. இழுத்துட்டு போனேன், மீனை மாட்டாதுன்னு நினச்சி கேமரா ஆஃப் பண்ணிட்டு வீசினேன். ஆனால் எவ்வளோ மீன் மாட்டியிருக்குன்னு பாருங்க. கடைசியாக ஒரு முறை வலையை வீசி பார்த்துட்டு எல்லோரும் கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. பாறைங்க அதிகமாக உள்ள இடம் இது. இங்கே வந்து ஆரா மீன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆரா மீன் இருக்குது. ஆனால் தூண்டில் போட்டு தான் பிடிக்கணும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.